வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்கேஜி முதல் முறையாக என்னுடைய ஓன் பேனரில், அதாவது என்னுடைய மறைந்த தந்தை ஐசிறிவேலன் அவர்களுடைய பேரில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி 25 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். ஆனால் அவருடைய ரொம்ப நாள் ஆசை வந்து படம் எடுக்கணும், படம் டைரக்ட் பண்ணணும், படம் நடிக்கணும்ட்டு. ஆனால் சின்ன வயசுலேயே அவர் இறந்துட்டார், 46 இயர்ஸில். ஸோ அவருடைய பேரில் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அப்படின்ட்டு வச்சு முதல் படம். ஆக்சுவலாக இப்போ வந்து 5 படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, 3 படம் முடிஞ்சிருச்சு, 2 படம் ஷூட்டிங் இன்னைக்கு கூட நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த 5 படத்தில் வந்து பாலாஜி வந்து முதல்ல வந்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டாப்புல. ஸோ வேறு வழி இல்லாமல் இப்போ அந்த படத்தை வந்து 22nd ரிலீஸ் பண்ணுறோம். இல்லை, அதாவது இந்த பேனரில் வந்து ஒரு ஜெயம் ரவி, காஜல் அகர்வால் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க ஒரு படம், ஜீவா அவங்க, அந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அந்த படத்தெல்லாம் மிஞ்சி எல்கேஜி இப்போ வந்துருச்சு, ஃபஸ்ட்டு வந்ததுனால இப்போ அந்த படத்தை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல எந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறோன்றது எங்களுக்கே தெரியாமல் இருந்தது. ஸோ வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் என்னுடைய அப்பா பேரில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த கம்பெனியில் முதல் படம் எல்கேஜி. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பாவும் அரசியலிலேருந்து வந்தவர் தான், நானும் அரசியலிலேருந்து வந்தவன் தான். அதனால் ஒரு அரசியல் படம் முதல்ல வர்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னாடியே பாலாஜி சொன்னாப்புல இந்த காரில் ஒரு 15 minutes தான் ஒரு நாட்டு சொன்னார். சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பாலாஜி, இது யாருக்காவது பேசியிருக்கீங்களான்னு? இல்லை அங்கிள், இதான் ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி, நம்மளே பண்ணிடலாம் பாலாஜி, என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். ஆமாம் பாலாஜி, நம்மளே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னேன். உடனே எல்லாமே அவரே ஃபிக்ஸ் பண்ணார். இந்த கேரக்டருக்கு இவர் சரியாக இருக்கும், என்னுடைய அப்பா கேரக்டருக்கு நாஞ்சில் சம்பத்து கரெக்டாக இருப்பார் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன், அது வந்து புதுசாக இருக்கணும், இது வரைக்கும் பண்ணாதவராக இருக்கணும்னாரு. அப்புறம் அண்ணன் ஜேகே ரித்தீஷ் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறமா ஒரு சீஃப் மினிஸ்டர் கேரக்டர் வந்து ராம்குமார் சார் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஹீரோயின் வந்து பிரியானந்த் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் மயில்சாமி ஒரு பிரமாதமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப நாளாக என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரபு, பிரபு வந்து பிரபுதேவா கிட்ட அசோசியேட்டாக இருந்தார், அவரை வச்சு டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவரும் பேசினாங்க, ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆச்சு, உடனே ஷூட்டிங் போயாச்சு. நான் பூஜைக்கும் போல, ஒரு நாள் ஷூட்டிங்க்கு கூட நான் போகல. நேற்று நைட்டு தான் எடுத்த வரைக்கும் படம் வந்து ஃபஸ்ட் காப்பி சென்சார் போன காப்பியை பார்த்தோம். உண்மையிலேயே நான் படம் பார்த்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பாலாஜியை கட்டி பிடிச்சி விஷ் பண்ணேன். அதாவது இது வந்து ஒரு படம் மட்டுமல்ல, ஒரு பாடம், இட் இஸ் அ லெசன் டு த பப்ளிக், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதில் வந்து யாரையுமே வந்து கலாய்க்கிறது, எந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஜாலி, என்ன இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குதோ அதை பற்றி பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக பாலாஜியை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ க்ளீனாக சொல்லியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். இட் இஸ் அ வெரி குட் மெசேஜ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது வந்து எனக்கு அரசியல் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அமைதி படையை வந்து ரொம்ப பிடிச்ச படம், சத்யராஜ் சாரும் மணிவண்ணன் சாரும் நடித்த படம். அது வந்து அரசியலில் எல்லாரும் பேசுவாங்க அந்த படத்தை, இன்னைக்கு கூட அதை பற்றி அமாவாசைன்ற ஒரு கேரக்டர் பற்றி சொல்லுவோம். அந்த மாதிரி நிச்சயமாக இந்த எல்கேஜி படம், அதுக்கு அடுத்தபடியாக அரசியல் படம்னா அது எல்கேஜி தான், வேறு எதுவும் இருக்காது. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு படம் 22nd வர இருக்குது. அதை வந்து ரொம்ப பிரமாதமாக பாலாஜியும் டைரக்டர் பிரபுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த படத்தை நான் தயாரித்ததில். நன்றி. நன்றி. ரொம்ப நேரம் பேசிட்டேண்ணா. இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு வழி இல்லாமல் எல்கேஜியை நான் ரிலீஸ் பண்ணுவேன்றதான் ஹெட்லைன்ஸாக வருமேனி வச்சுருந்தேன்னா. இல்லைப்பா, நான் உண்மையாக சொல்ல வந்தேன். நான் 5 படம் பண்ணிகிட்ருக்கேன், ஜேம்பு வச்சு, ஜீவாவை வச்சு, பிரபுதேவா வச்சு பண்ணிகிட்ருக்கிறேன். நீ முந்திட்டேன்னு சொல்ல வந்தேன். இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. யூடியூப் ஹெட்லைன்ஸை நான் யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப நன்றி திரு ஐசரி கே கணேஷ் அவர்களே. அண்ட் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்.
ஒரு ப்ரொடியூசரா ஒரு சினிமா ஒருத்தர் தயாரிக்கிற ஒருத்தர் கிட்ட போயிட்டு கதை சொன்னேன், அவர் ஓகே சொல்லி பட்ஜெட் என்னன்னு கேட்டு ஓகே சொல்லி இந்த படம் நடந்தது. அப்படி நடக்கல. ஒரு வெல்விஷரா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃபாதர்லி பாண்ட்ல தான் வந்து அவருக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்னை நம்பி இவ்வளோ கோடி ரூபாய் போட்டு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இமீடியட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் அவர் ஓகே சொல்லியிருக்காருன்னா அவரோட நம்பிக்கைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்டேன். நான் அவர்கிட்ட கொடுத்த வேர்ட் என்னென்னா இந்த படத்தினால உங்களுக்கு ₹1 லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரியலி விஷ் அது வந்து உண்மையாக வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் இந்த ட்ரஸ்ட்டுக்கும் இந்த இடத்துக்கும் இந்த மேடைக்கும் இந்த படத்துக்கும். ரொம்ப நன்றி ஐசக் ஹரிசங்கர். தேங்க்யூ நன்றி. மைக் எங்களுது இது ஓகே ப்ரொடியூசருக்கு.